Welcome to MPC channel. Hi friends, so இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் டிஷ், ஒரு ஸ்வீட் ஸ்நாக்ஸ். சுசியம் இல்லைனா அதை சுல்லியம் சொல்லுவாங்க, சில பேர் சுயம் சொல்லுவாங்க. பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு கப் கடலைப்பருப்பு 2 hours ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை வேக வைக்கணும். அப்புறம் ஒரு கப் மைதா, அப்புறம் 2 tablespoons அரிசி மாவு எடுத்திருக்கோம், அப்புறம் 3/4 கப் வெல்லம் எடுத்திருக்கோம். ஸோ இதுதான் நம்ம சுசியத்துக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம பாயில் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த அளவுக்கு மசிற அளவுக்கு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் இதை நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். கிரைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 ஏலக்காய் அதிலே போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ மிக்சர் ஜாரில் எடுத்துட்டோம். தண்ணி ஊற்றாமல் நீங்கள் நல்லா பவுடர் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். உள்ளே 2 ஏலக்காயும் போட்டிருக்கேன். நான் இப்போ கிரைண்ட் பண்ணிட்டு காட்டுறேன். பாருங்கள், நம்ம கிரைண்ட் பண்ணிட்டோம். இந்த பக்குவத்துக்கு நீங்கள் கொஞ்சம் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுலேயே கொஞ்சம் அந்த தண்ணி பதம் லைட்டாக இருக்கும், நீங்கள் சேர்த்துறாதீங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்துடலாம். பேனை ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் வெல்லம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி, ஒரு ஜஸ்ட் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி போட்டு வெல்லம் மெல்ட் ஆகட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த கடலைப்பருப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஃபுல் ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா மீடியமாக தான் வச்சுருக்கேன். ஹையாக வைக்க வேணாம், பர்ன் ஆயிரும். இப்போ இதேமாதிரி நல்லா மிக்ஸ். என்னடா சுசியம், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, நம்ம செய்யும்போது உங்களுக்கு அப்படி லூஸாக தெரியும். ஒரே நிமிஷம், நல்லா கொஞ்சம் ஈரப்பதமாகவே தெரியும். பட் நம்ம செஞ்சதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரையாக வரும். நம்ம ரவுண்ட் பால்ஸ் பண்ணுற மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ நீங்கள் பயப்பட வேணாம். மெல்ட் ஆகிறதால உங்களுக்கு வந்து லூஸ் கன்சிஸ்டன்சி தான் காட்டு வைப்போம். ஸோ அதுக்கப்புறம் ட்ரை ஆயிரும். சொல்லு பாப்பா, என்ன சொல்லிட்டு இருந்த? பாடுங்க. என்ன அறார பாட்டு பாடுற? சரி போதும், நீ மம்மி இதுக்கு பண்ணிக்கிற, அப்புறம் பாடு. சைட்லாம் ஒட்டாமல் நீங்கள் கண்டினியூஸாக கிளறிட்டே இருங்க. பாருங்க, இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிடணும். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்லேருந்து இறக்கி வச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் கிரைண்ட் பண்ணது கொஞ்சம் கொஞ்சம் பருப்பு அப்படியே கொஞ்சம் இருக்கிற மாதிரி, கொஞ்சம் ரொம்ப ஃபைனாகவும் அரைக்க வேணாம், கொஞ்சம் கொரகொரான்ட்டு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும்போது அந்த பருப்பு வாயில் வரும்போது நல்லாயிருக்கும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த பக்குவத்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் வந்து குட்டி குட்டி பால்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஃப்ளேவருக்கு 1 teaspoon மட்டும் நெய் போட்டுக்கலாம். ப்ளஸ் சுகர் வந்து, சுகர் இல்லை சாரி, வெல்லம் வந்து நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம பேட்டர் அவுட்டர் கவரிங் செய்கிறோம். மைதா, அரிசி மாவு, உப்பு கலந்துருக்கேன். அப்புறம் தான் வேறு எதுவுமே சேர்க்கல. இதில் தண்ணி ஊற்றி நம்ம கலந்துக்கலாம். நல்லா பார்த்தீங்கன்னா இட்லி பதத்துக்கு அந்த மாவு இருக்கணும், மேல் மாவு. மாவு நம்ம ரெடி பண்ணிட்டோம் அவுட்டர் கவரிங்காக. ஸோ இந்த பதத்துக்கு நீங்கள் மாவு கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சான் செக் பண்ணிக்கலாம். நல்லா சூடாயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போது ஒவ்வொரு பால்ஸாக எடுத்து அந்த பேட்டரில் அப்படியே கோட் பண்ணி போட்டுடலாம். அட் எ டைம் அந்த பேனில் எவ்வளோ ஆக்கிஃபை பண்ண முடியுதோ அவ்வளோ பேன் இது போட்டுக்கோங்க பால்ஸில். ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. ஒரு 1 minute அப்புறம் நம்ம திருப்பி போடணும். ஸோ பார்த்து திருப்பி போடுங்க. ஒரு 1 or 2 minutes மட்டும் நீங்கள் குக் பண்ணால் போதும். ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரெண்டு சைடும் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு, அப்படிலாம் குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள், இது நெக்ஸ்ட் ரவுண்ட் போடுறோம்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டஃபிங் நம்ம கடலைப்பருப்பு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல நீங்கள் கடலைப்பருப்புக்கு பதிலாக பச்சைப்பயிரும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இஷ்டம், ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொன்று பிடிக்கும். ஸோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ரெண்டுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இதையும் நான் ஃப்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபைனலாக காட்டுறேன். ஸோ எல்லா சுசியமும் ரெடி பண்ணிட்டோம். நல்லா சுட சுட இருக்குது. நல்ல ஒரு மழை கிளைமேட்டுக்கு ரொம்ப நல்ல ஸ்நாக்ஸ் இது. ஸோ நம்ம இது வந்து டீயோடு சர்வ் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம சுசியம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு பெஸ்ட்டு அக்கம்பனிமெண்ட் பார்த்தீங்கன்னா டீ தான். சூப்பர் காம்பினேஷன். நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.